ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது வாரத்தோட இறுதி நாள் 28/12/2018 வெள்ளிக்கிழமை இக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 10,859 அப்படிங்கிற லெவலில் 80 புள்ளிகள் உயர்ந்து 0.74% பாசிட்டிவாக நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி கேப் அப் ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போகும் அப்படிங்கிறத நம்ம குளோபல் அப்புறம் க்ரூட் ஆயில் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு கம்யூனிட்டி டேப்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் அனுப்பிச்சிருந்தேன், டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50க்குள்ளே வருவோம். 38 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், டிக்ளைன் ஆன ஸ்டாக்ஸ் 12 நிஃப்டி 50ல இருக்கு. செக்டர் வைஸ் இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டர் வைஸில் பேங்க் செக்டர் 246 புள்ளிகள் உயர்ந்து 27,125 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிட்டிலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அதர் இண்டைசஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எம்என்சி எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சார்ட்டில் நம்ம பார்த்தோன்னா, நிஃப்டி ஒரு ஹேமர் பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ ஹேமர் பேட்டர்னா நமக்கு என்னென்னு தெரியும், ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹேமர் பேட்டர்னை பேஸ் பண்ணி நாம அடுத்து கேண்டில் உருவாகிறத வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரலாம். குளோபல் இம்பாக்டு, இந்தியாவில் நடக்கிற பொருளாதார விஷயங்கள், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி திங்கக்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சுக்கலாம். பட் இன்னைக்கு வீக்கெண்டில் ஹேமர் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 10,820 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50, 10,892 வரைக்கும் ஹை போயிட்டு 10,820 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,859 அப்படிங்கிற க்ளோசிங் லெவல்லையே முடிவாயிருக்கு. இந்த இடத்துல நான் இன்னொரு ஷேர் பண்ணிக்கிறேன், பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இதை நல்லா தெரியும். எப்பொழுதுமே வந்து ஓப்பன் லோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அப்போ அது வந்து அடுத்த ஹை போகும், அடுத்தடுத்த ஹையை கட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம். ஸோ இதை நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான், 10,220.70 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் லோ சேமாக இருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹையை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த வீக்லி நம்ம வீக்லி கேண்டில் பார்க்கலாம். வீக்லி பார்த்தீங்கன்னா எப்படி முடிவடைஞ்சிருக்குன்னா, ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில், க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வீக்லி எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து சென்செக்ஸ். சென்செக்ஸ் வந்து 269 புள்ளிகள் உயர்ந்து 36,076 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளோசிங் வெலையில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஜனவரி சீரியஸ் ஸ்டார்ட் ஆன முதல் நாளே மார்க்கெட் ஒரு நல்ல அப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரேட் ஆன பங்குகளில் 1,546 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 1,049 புள்ளி பங்குகள் டிக்ளைன் ஆகும், 163 ஸ்டாக் அன்சேஞ்சாகவும் முடிவடைஞ்சிருக்கு. சன் ஃபார்மா, வேதாந்தா, டைட்டன்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், கோல் இண்டியா, டிசிஎஸ், பாரதி இன்ஃப்ராடெல் எல்லாம் இன்னைக்கு மோஸ்ட் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், தற்சமயம் க்ரூட் ஆயில் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து தற்சமயம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 0.83% உயர்ந்து 44.98 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட இறக்கம் ப்ளஸ் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் பாசிட்டிவ், அது வந்து தான் நம்ம மார்க்கெட் ப்ளஸ் குளோபல் கியூஸ் தான் மார்க்கெட்டை பாசிட்டிவ் கேண்டலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 42 பைசா இறங்கி 69.93 அப்படிங்கிற லெவலில் யூஎஸ்டி ஐஎன்ஆர் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.60% டவுன் ஆகி
ஸோ டெக்னிக்கல் வியூவில் நம்ம கவனிச்சோன்னா இன்னைக்கு சொல்கிற விஷயங்கள், நிஃப்டி வந்து ஹேமர் பேட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் க்ரூஷியல் டார்கெட்டாக 10,985 சொல்லியிருக்காங்க. மாச முதல் கான்ட்ராக்ட் ஜனவரி சீரியஸ் வந்து ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு நாளே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம், சென்டிமெண்டலாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கலாஜிக்கலான 11,000 அப்படிங்கிற லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,777 அப்படிங்கிறத சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டு 10,985 நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். க்ரூஷியல் ஹர்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 11,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதை வச்சு நம்ம பேஸாக பார்த்தோன்னா இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, அதிக லெவலில் மக்கள் வந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா 11,200 அப்படிங்கிறது மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ அதை தான் வந்து இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,500 10,000 இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து குளோபல் வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. காலையில் வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கியே தவிர மற்ற எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதெல்லாமே இன்றைக்கி நம்ம பங்குச்சந்தை பாசிட்டிவாக போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் 25 புள்ளிகள் பாசிட்டிவாக தற்சமே இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி சிஏசி டேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி மட்டும் 62 புள்ளிகள் குறைந்திருக்கு ஏஷியன் மார்க்கெட்டில். மற்றபடி ஹேங்செங் தாய்வான் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 10,940 அப்படிங்கிற அளவில் 19 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸு 52 வீக் ஹை லோ அதுக்கப்புறம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கு நம்ம இந்த ஸ்டாக் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் 4% மேலே ஏறி 924 இருக்குது. சன் ஃபார்மா 3% மேலே ஏறி 425 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஐஓசி ஜீல் பஜாஜ் ஃபினான்ஸ் வேதாந்தா எஸ் பேங்க் டாடா மோட்டார்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் JSW ஸ்டீல் எல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராடெல் 1.5% கிட்ட இறங்கியிருக்கு. பிபிசிஎல் டிசிஎஸ் பஜாஜ் ஆட்டோ ஏஷியன் பெயிண்ட் கோல் இண்டியா கெயில் பாரதி ஏர்டெல் ஹீரோ மோட்டர் கம்பெனி பவர் கிரிட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டாப் லாஸஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கும்போது வேல்யூவில் ரிலையன்ஸ் டைட்டன் சன் ஃபார்மா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பஜாஜ் ஃபினான்ஸ் எஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் மாருதி டிசிஎஸ் எல்லாமே வந்து வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் ஆர்காம் பிசி ஜுவல்லர் எஸ் பேங்க் ஜேபி அசோசியேட் என்பிசிசி செயில் சிபிஎஸ் இடிஎஃப் பிஎன்பி ஆர் பவர் ஐஓசி இவங்க எல்லாமே வந்து வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. 52 வீக் ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது பேட்டா இந்தியா அதுக்கப்புறமா வந்து மொத்தம் 8 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்கு வந்து பேட்டா இந்தியா அப்புறம் எடில்வைஸ் இடிஎஃப் இந்த ரெண்டு பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்தது 52 வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 48 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் அதுக்கப்புறமா வந்து கேபிஆர் மில் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே வந்து 52 வீக்கு புதுசாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி 52 வீக் லோவர் இதோட தேர்ட் டைம் டச் பண்ணுது. சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் கூடுதலாக டிபிஎல் பிளாஸ்டிக் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் லோவை புதுசாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஏதாவது ஒரு அனுபவத்தை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த டூல் வந்து மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் அடுத்தடுத்து நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ அடுத்து நாம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸு அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டு ஒரு நல்ல பெஸ்ட் வீடியோஸோட வீக் எண்டில் ஸோ பெஸ்டாக வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.